ஓம் சக்தி. கர்நாடகா மாவட்டம் பெங்களூர் ஓல்டு பைப்பநள்ளி கிராமத்தை சார்ந்த திபு தனுஜா தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்து ஆணி பௌர்ணமி நன்னாளான இன்று உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு அம்மனுக்கு துலாபாரத்துல எடைக்கு எடை காணிக்கையும் செலுத்திட்டு வேண்டுதலும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரசியத்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. 5 ஆண்டுகளுக்கு பிறகு 3 மாசத்துல கருவை தக்க வச்சிருக்காங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன நினைச்சீங்க அம்மாவை பத்தி சொல்ற மாதிரி? உங்க ஊர் பக்கத்துல எல்லாத்துக்கும் இந்த அம்மாவோட அருமையும் பெருமையும் பரப்புற நாட்டிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. நீங்க யாருக்கெல்லாம் நம்பிக்கையோட அந்த கோயிலுக்கு போங்க, நிச்சயமாக அந்த குழந்தை அந்த அம்மா மகமாய் தக்க வைப்பாங்க நம்பிக்கையோட சொல்றீங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேருமே உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் வேண்டிக்குவாங்க. நீங்க சொல்லி அம்மாவை தேடி வந்த அத்தனை பக்தர்களுக்கும் நிலையான கருவி இந்த சேலத்து மகமாய் தக்க வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். 5 ஆண்டு காலம் எவ்வளவோ கடந்தவா இருந்திருப்பீங்க, எத்தனையோ ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆள்பட்டிருப்பீங்க. 100 நாட்களுக்குள்ளதாக அம்மா கருவை தக்க வச்சு நிலையான சந்தோஷத்தை நீங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை கொடுத்து அதுவும் ஆண் வாரிசாவே கொடுத்து உங்க குடும்பத்தை நிலைநாட்டி இருக்காங்க. என்ன பேருமா? துருவன். குழந்தைக்கு நம்ம ஆலயத்துல துருவன் என்கின்ற பெயரையும் சூட்ட இருக்காங்க. துருவன் நீங்க காலை சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க. கலாம் இந்த துருவன் சேலத்து மகமாயிட்டு துருவன் பெயர் சாட்டியிருக்காங்க. துரு துரு துருன்னு இந்த குழந்தையும் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அவங்க குடும்பத்துக்கு நிலையான சந்தோஷத்தை எப்பயுமே கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் நித்த நித்தம் ஒவ்வொரு பக்தர்களையும் நீங்க கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவளை பார்த்து பார்த்து இல்லத்துல இருந்தபடியே மஞ்ச வசத்துல 1 ரூபாய் நாணயம் முடிஞ்ச 100 கணக்கான பக்தர்களுக்கும் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட 1000 கணக்கான பக்தர்களுக்கும் அம்மா அதிசயத்தை கொடுத்து யாராலையும் 5 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சாலும் இல்லைன்னு சொல்ற இந்த கலியுகத்துல இந்த சேலத்து மகமாய் கண்கண்ட தெய்வமாக இருந்து 1000 கணக்கான குடும்பத்துக்கு குழந்தை பேரை கொடுத்து நிலையான சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி.